ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிற்பக்கலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிற்பக்கலையை ஃபஸ்ட்டு எந்த காலம் முதலே நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், சங்கம் காலம் முதலே பார்க்கக்கூடிய ஒரு கலை தான் என்னென்னா சிற்பக்கலை. இதில் பார்த்திங்கன்னா மண், மரம், தந்தம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து சிற்பங்களை உருவாக்கினார்கள். இதில் நடுக்கல்ல வந்து உருவம் செதுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நடுக்கல் அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களுக்காக வைக்கப்படும் கல், இந்த தொல்காப்பியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள்லாம் இந்த நடுக்கல் வழக்கத்தை பற்றி நிறைய கூறியிருக்காங்க. அடுத்து பல்லவர் காலத்தில் வந்து குடைவரை கோயில்களை அதிகமாக பார்க்க முடியுது, ரொம்ப முக்கியமானது. யாருடைய காலத்தில் வந்து குடைவரை கோயில்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பல்லவர் காலத்தில். அடுத்தது கலைகளின் விளைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நாடு என்ன அப்படின்னு சொன்னால் சோழநாடு தான் கலைகளின் விளைநிலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டடக்கலை, சிற்பக்கலை வந்து ரெண்டுமே வந்து சிறந்து நிற்கக்கூடிய ஒரு கோயில் தான் கும்பகோணத்தில் தெற்கில் வந்து அரிசிலார் இருக்குது. அந்த அரிசிலாரோட தெற்கில் இருக்கக்கூடிய இந்த தாராசுரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்ற கோயில் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தாராசுரம் கோயில் இல்லை, தாராசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கும்பகோணத்திற்கு தெற்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது யார் வந்து கட்டினாரு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் வந்து இந்த ஐராதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய அரிசிலாரோடைய தெற்கில் இருக்கக்கூடியது தான் இந்த தாராசுரம் அப்படின்ற இடம். அந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஐராதீஸ்வரர் கோயில். இந்த ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினவர் தான் ராஜராஜ சோழன் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஐராதீஸ்வரர் கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஒரு 100 கோயிலுக்கு போய் நீங்க வந்து பல சிற்பங்களை பார்க்கக்கூடிய பேரழக வந்து இந்த ஐராதீஸ்வரர் கோயிலில் ஒரு கோயிலுக்கு போனாலே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ஐராதீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்புறம் எரிந்த சிவபெருமான் சிற்பம் வந்து இந்த ஐராதீஸ்வரர் கோயிலில் வந்து இருக்குது. அதாவது இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கஜ சம்ஹார மூர்த்தி, கஜ சம்ஹார மூர்த்தி, கஜம் அப்படின்னு சொன்னால் யானை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி சிற்பங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர், லிங்கோத்பவர் அப்படின்ற சிற்பம் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்னா அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அப்படின்றது தான் லிங்கோத்பவர் அர்த்தம். அடுத்து பரதநாட்டிய அடவுகளும் இந்த ஐராதீஸ்வரர் கோயில் சிற்பங்களில் காணப்படுகிறது. அந்த சின்முத்திரை, ஒவ்வொரு டான்ஸுக்கும் பரதநாட்டியத்துக்கும் ஒவ்வொரு முத்திரையை கையில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த சிற்பங்களில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஐராதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள். அடுத்து 7 கருங்கற் படிகள், அதாவது சரிகமா பதனி அப்படின்ற 7 நாத படிக்கட்டுகள் வந்து ஐராதீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு படிக்கட்டில் தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 7 நாத சரிகமா பதனி அப்படின்ற இந்த ஓசை வந்து கேட்கும் அப்படின்றாங்க. அடுத்தது ஒவ்வொரு இதற்கும் இசை கருவிக்கும் ஒவ்வொரு ஓசை வந்து தருகிறது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்தளம் வந்து லய ஒளி தருகிறது, வீணை வந்து நீட்டொளி, புல்லாங்குழல் வந்து கான ஒளி, நாதஸ்வரம் வந்து நல்லொளி. இதில் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக மேட்ச்சில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தளம் வந்து லய ஒளி, வீணை மீட்டொளி, புல்லாங்குழல் வந்து கான ஒளி, நாதஸ்வரம் வந்து நல். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிற்பக்கலையில் தாராசுரம் கோயிலில் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் கால்சேகன். இந்த மாதிரி அமைப்பு எங்கு உள்ளது அப்படின்னு சொன்னால் ஐராதீஸ்வரர் கோயிலில் தான் உள்ளது. அடுத்தது 63 நாயன்மார்களை கதையை கூறும் புடைப்பு சிற்பங்கள் எங்கு உள்ளது அப்படின்னு சொன்னால் ஐராதீஸ்வரர் கோயிலில். ஐராதீஸ்வரர் கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. அதாவது ஐராதீஸ்வரர் கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தஞ்சை அரண்மனையில் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. யுனெஸ்கோ மரபு அடையாள சின்னமாக கருதப்படுகிறது. எது அப்படின்னு சொன்னால் ஐராதீஸ்வரர் கோயில். அடுத்து முக்கியமானது கலைகளின் புகலிடம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொன்னால் ஐராதீஸ்வரர் கோயில். யானையின் பல்லவர்கள் உருவம் இப்போது யானையை வந்து இந்த சிற்பங்களில் செதுக்குவதில் வல்லவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பல்லவர் கால சிற்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானை உருவத்தை கொண்ட சிற்பங்களை வந்து செதுக்குவதில் வல்லவர்கள் வந்து பல்லவர் கால சிற்பிகள் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் தான் தமிழகத்திலேயே பழமையான குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் தான் தமிழகத்திலேயே பழமையான குடைவரை. இது சிற்பக்கலையில் நம்ம பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் பற்றி பார்க்கலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில் இதெல்லாமே பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோயில், திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோயில். சோழர்கள் காலத்தில் நிறைய கோயில்கள் கட்டப்பட்டுள்ளது. அது வந்து நார்த்தமலை விசயாலய சோழீஸ்வரம், தஞ்சை ராசராச சேகரம், அடுத்து இதை பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க.
கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவனம் புவனேஸ்வரர் கோயில் அப்படின்ற மாதிரி யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆயிரங்கால் மண்டப சிற்பங்கள் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் நாயக்கர் காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. தந்த சிற்பங்களும் அதிகமாக யார் காலத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. மதுரை அப்படின்னு சொன்னாங்க நம்ம பாண்டிய மன்னன் எடுத்துடக்கூடாது, தப்பாக போயிடும். அடுத்தது திருவரங்கம் கோயில் வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா நாயக்க மன்னர் பட்டரசிக்கான சிலைகள் வந்து அதிகமாக இந்த திருவரங்கம் கோயிலில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து சிற்பக்கலையில் பார்க்கும்போது மர சிற்பங்கள் கோயில் கோபுர வாயில்களில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்களாலான சிற்பங்களை தவிர்த்து நிறைய மர சிற்பங்களும் கோயில்களில் கோபுரங்களில் காணப்படும் அப்படின்றாங்க. இந்த செய்தியை வந்து இந்த திவாகர நிகழ்ச்சியிலையும் மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு திவாகர நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட கருங்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத்துளர் உறுப்பானவன என்று சிற்பக்கலையை திவாகர நிகரண்டு கூறுகிறது. இதே சேம் செய்தியை வந்து மணிமேகலையிலையும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் ஓவியத்தை பற்றின ஒரு செய்தி வந்து கூறியிருக்காங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துப்பட கிடந்த அருந்தொழில் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பக்கலை கூடத்தை வந்து சிலப்பதிகாரத்தில் கூறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்த உருவங்கள் முழு உருவ சிற்பங்கள் அப்படின்றாங்க. உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைந்த சிற்பங்கள் வந்து புடைப்பு சிற்பங்கள் எனப்படும். சிற்பிகளை கற்கவிஞர்கள் என சிறப்பிப்பர். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ பிரதிமை உருவங்கள் என நான்கு நிலைகளில் உலோகத்திலும் கல்லிலும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்படுகின்றன. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மை மிக்கவை அப்படின்றாங்க. அடுத்து யோகக்கலை நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்காக நடப்பட்ட நடுக்கற்கள் தமிழர்கள் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக உள்ளது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் இருந்த சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததே மணிமேகலை தெரிவிக்கிறது.